ஜில் என்று அறிவியல் குளிக்க ஜாலியாய் அலையில் மிதக்க பிளாக் தண்டர் ஊட்டி மெயின் ரோட் மேட்டுப்பாளையம். சினிமா விகடன் நேயர்களுக்கு வணக்கம். சுதர்ஷா, சிவா, சிவகார்த்திகேயன் அவர்கள்ட்ட அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் இருக்குது? அது இப்போ டான் இருக்குது, ரிலீஸ் ஆக போகுது மே 13. அப்புறம் வந்து SK20 இருக்குது, அது ரிலீஸ் ஆக போகுது. அப்புறம் வந்து ராம்குமார் டைரக்ஷன்லாம் சத்யஜோதி ப்ரொடக்ஷனில் அது ஒரு படம் ஒன்று இருக்குது. மண்டேலா டைரக்டர் அவர் டைரக்ஷனில் ஒரு படம் இருக்குது. அப்புறம் வந்து ராஜ்குமார் பெரியசாமி ரங்கூன் டைரக்டர் அவர் டைரக்ஷனில் RKFI ப்ரொடக்ஷனில் ஒரு படம் இருக்குன்னு சொல்லி அடுத்தது ஒரு 5-6 படங்கள் இருக்குது. இந்த படங்கள்லாம் அவனை தெரிஞ்சிருக்க தவிர அயலான் படத்தை பற்றி நீ ஏன் சொல்லலை? இதெல்லாம் இதுக்கப்புறம் ஆரம்பிக்க போகிற படங்கள், அயலான் வந்து ரிலீஸுக்கு தயாராக இருக்க படங்கள். ஸோ இப்போ அந்த அயலான் பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு விசாரித்து பார்க்கும்போது ஆல்ரெடி டாக்டர் வரும்போதே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அயலான் டாக்டருக்கு அப்புறம் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் ரிலீஸ் ஆன பிறகு இல்லை இது படத்துக்கான அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கு சிஜி ஒர்க்லாம் வந்துட்டு நிறையா இருக்குது அப்படின்னு பொதுவாகவே சிஜி ஒர்க்கும் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ரொம்பவே டைம் இருக்கும் அப்படின்றனால. ஸோ அந்த படத்தை இப்போதைக்கு அந்த சிஜி ஒர்க்லாம் போயிட்டு இருக்கும்போது டானை நம்ம டக்குன்னு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றத அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க இனிஷியலாக பிப்ரவரி மாதம். அதுக்கப்புறம் அந்த கோவிட் இதெல்லாம் வந்தனால அவங்க மே மாதம் போயிடலாம், நிறையா படங்கள் வந்துட்டு காம்படிஷனாக வருது, நிறைய படங்கள் காம்படிஷனாக வருது அப்படின்னா வந்துட்டு அது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தானே, எல்லா படத்தையும் ஒரே நேரத்தில் இறக்கி விட வேணாம் அப்படின்றனால அவங்க மே மாதம் அவங்க பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மே 13 ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் அவரும் SK20 ஸ்டார்ட் பண்ணார், SK20 ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணி ஆகஸ்ட். ஸோ ஆகஸ்ட் மாதம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது தான். அப்போ டான் முடிச்சு அயலான் தானே வரணும் அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும்போது அயலான் இப்போதைக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றதான் இப்போ நமக்கு கிடைச்சிருக்க தகவல். ஏன்னா அந்த இன்பிடிவும் இந்த 2 கேப்ல அயலான ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்க்கும்போது கிடையவே கிடையாது அப்படின்றதான். ஒன்று, அந்த படத்துக்கான சிஜி ஒர்க்கு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதுவே வந்துட்டு கிட்டத்தட்ட நம்ம ரொம்ப நாட்களாக சொல்லிருக்கோம். ஏங்க சிஜி ஒர்க் கமெண்ட்ஸ்லேயே 2-3 பேர் கேட்டிருந்தாங்க, என்னங்க ரொம்ப நாளாக சிஜி ஒர்க்குன்னு சொல்கிறீங்களே, இது என்னங்க எப்படிங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும்போது சிஜி ஒர்க்கும் ஒரு காரணம், ஃபினான்ஷியலாகவும் அந்த படத்துக்கான சில பிரச்சனைகள் இருக்கிறனால. ஸோ அந்த படம் இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றதான். இப்போ அந்த படத்துக்கான எல்லா ப்ராப்ளமும் சால்வ் பண்ணி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாலும், அதாவது சிஜி ஒர்க்குக்கான அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணாலும் 6 ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணால் December தான் அந்த படத்துக்கான அந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் முடியும் அப்படின்றனால இந்த வருஷம் அந்த படம் வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்றதான் சொல்கிறாங்க. ஸோ மேபி SK20 இப்போ August வருது, அதுக்கப்புறம் அவருடைய டைரக்ஷன் மடவன் அஸ்வின் அவருடைய டைரக்ஷனில் அடுத்தடுத்த படத்துக்கான அந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அது வந்துட்டு இந்த வருஷ இறுதியில் இல்லை அடுத்த வருஷம் ஆரம்பத்தில் வந்துட்டு பொங்கல் ரிலீஸாக வந்துட்டு நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அயலான் இப்போதைக்கு இல்லை, ஸோ மேபி அடுத்த வருஷம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயம். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு இந்த பேன் இண்டியா மூவிஸ் நிறைய படங்கள் வந்துட்டு கரெக்டாக ஜொலிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த டைமில் வந்துட்டு இந்த அயலான் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதான் எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு விஷயமா இருக்கும். ஸோ ப்ரொடியூசர் அவங்களுமே வந்துட்டு இதுக்கான இந்த ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாங்க அப்படின்னா அடுத்தடுத்து இந்த படத்துக்கான எல்லா ப்ராசஸையும் ஸ்டார்ட் பண்ணி ஸோ படத்தையும் வந்துட்டு ரேப் பண்ணிடுவாங்க அப்படின்றதான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிற தகவல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எஸ்கே அவர்கள் அடுத்தடுத்து என்னென்ன ப்ராஜெக்ட்ஸில் கமிட் ஆக போகிறாரு. ஸோ அயலான் படத்துக்கான அடுத்தடுத்த அனௌன்ஸ்மெண்ட் ஏதாவது வந்துட்டு KGR ரிலீஸ் பண்ணுறாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே வந்துட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். மாமன்னன் முதல் ஷெட்யூல் சேலத்தில் ஆரம்பிச்சிருந்தாங்க, ஒரு பல்வேறு நாட்கள் ஷூட்டிங் நடந்துச்சு. ஸோ வடிவேல் அவர்கள் போர்ஷன் தான் பெரும்பாலும் அந்த இதில் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அது போக அவர் அந்த ஷெட்யூல் முடிச்சதுக்கப்புறம் நாய்சேகர் படத்துக்கான அடுத்த இறுதிக்கட்ட படப்பிடிப்புக்கு போயிட்டார். அங்கே தான் வந்து டான்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம்ல, ஒரு பிளான் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு செட்டு போட்டு சில முக்கியமான சீன்ஸில் எடுக்க போகிறாங்க, அதை வந்து ஸ்ரீலங்காவில் எடுக்கணும், அப்படி இல்லாட்டி ஹைதராபாத்தில் செட்டு போட்டு எடுக்கணும் அப்படின்றது. ஸோ ஸ்ரீலங்கா இப்போ இருக்க நிலமையில வந்து அங்கே பாசிபிள் இல்லை அப்படின்றனால அதை ஹைதராபாத்லேயே வச்சு எடுத்து இப்போ சீக்கிரமாகவே முடிக்க போகிறாங்க. சீக்கிரமாகவே வடிவில் அவர்கள் ராப் அப்படின்னு சொல்லி அந்த கேக்கெல்லாம் வெட்டி ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணிடுவாங்க லைக்கால் இருந்து அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ அப்படியே கட் பண்ணால் மாமன்னனுக்கு வரும். ஸோ மாமன்னனில் என்ன அப்படின்னா இப்போ 2 ஷெட்யூல் May 2 ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றதான். ஸோ முதல் ஷெட்யூலில் லாஸ்ட்லேயே வந்து ஃபகத் ஃபாசில் இணை வர ஒரு 4-5 அவருக்கான காம்பினேஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவர் அந்த ஷெட்யூலில் இணையில, அதனால் 2 ஷெட்யூலில் இருந்து அவருக்கான வேலைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கீர்த்தி சுரேஷ் ஃபகத் ஃபாசில் இவங்களுக்கான இதுமே வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு ஃபோட்டோ இருந்தாங்களே அது வந்து பூஜா ஃபோட்டோ. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் ஷெட்யூலில் யார் யாரெல்லாம் ஆட் ஆகிறாங்க. ஸோ அது எப்போ வந்து அதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் செகண்ட் ஷெட்யூல் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்றத 2 கொடுக்குறாங்களா இல்லை 3 கொடுக்குறாங்களா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் 2 செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது உறுதியான தகவல். தளபதி 66 ஸோ ஆரம்பத்திலே வந்துட்டு அந்த படத்துக்கான அந்த வேலைகள்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, ஒரு பாட்டோட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்ற விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன தகவல், அடுத்த ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு பார்க்கும்போது இல்லை இது வந்து வேற ஒரு தகவல். என்ன அப்படின்னா, ஸோ பொதுவாகவே தளபதி விஜய் அவர்களுடைய படங்கள் வந்துட்டு முக்கியமாக என்னென்ன விஷயங்கள்லாம் நோட் பண்ணுவாங்க அந்த படத்தில், படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் டான்ஸ் ரைட், அப்புறம் ஸ்டன்ஸ் எஸ், அப்புறம் ஹியூமர், இதெல்லாமே அவருக்கும் பயங்கரமாக வரும் அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்போ சமீப நாட்களாக வந்துட்டு ஆல்ரெடி ஒரு தகவல்
வந்து கேட்டிருப்போம். அடுத்ததா அவர் லோகேஷ் கூட ஒரு படம் பண்ண போறாரு. ஸோ அந்த படத்துல வந்துட்டு பாட்டுன்ற விஷயங்கள் இல்லை அப்படின்ற தகவல்லாம் வந்துச்சுல. ஸோ அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த தளபதி 66 வம்சி அவருடைய டைரக்ஷன்ல உருவாயிட்டு இருக்க படம் இருக்குல்ல. ஸோ இந்த படத்துல ஃபைட் சீன்ஸே இல்லை அப்படின்றதான் நமக்கு கிடைச்சது. ஆல்ரெடி வந்து ஒரு ஃபேமிலி டிராமான்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆமா ஆமா, ஸோ ஃபைட் சீன்ஸ் வந்து இல்லை. ஸோ ஏற்கனவே வம்சி அவர்களுடைய டைரக்ஷன்ல வந்து தோலா படமும் சரி, அதுல வந்துட்டு அந்த ஸ்டன்ட் சீக்வன்சஸ் எல்லாம் இருக்காது. குடும்ப சண்டைகள் மட்டும் ஸ்டன்ஸ், ஆமா அதுல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இந்த படத்துலயே ரொம்ப கம்மியான அந்த ஸ்டன்ட் சீக்வன்சஸ் தான் இருக்கும். ஸோ ஸ்டன்ட் டைரக்டருக்கான அந்த முக்கியத்தோட அந்த ஸ்டன்ட் சீக்வன்சஸ் எல்லாம் இருக்காது அப்படின்றதான் நம்ம கிடைச்ச தகவல். ஆக மொத்தம் என்ன அப்படின்னா, ஸ்டன்ட் சீக்வன்சஸ் தளபதி 66 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அப்படின்றது தான். வம்சி அவர்கள் டாலிவுட் இண்டஸ்ட்ரி இருந்து வராரு. டாலிவுட்னால எப்படி ஒரு பயங்கரமான ஆக்சன் சீக்வன்ஸ், டான்ஸ் சீக்வன்ஸ் பயங்கரமா இருக்கும். சோ விஜய் அவர்களுக்குமே வந்து ஸ்டன்ட் இதெல்லாம் வந்து பயங்கரமா பண்ணுவாரு. டாலிவுட்டோட ஒரு பக்கம் இது அன்னோன் சைடு ஆஃப் டாலிவுட் அப்படி வச்சுக்கேன். அந்த மாதிரி வந்துட்டு சில விஷயங்கள்லாம் அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ அடுத்த ஷெட்யூல் வந்துட்டு மே மாதத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஹைதராபாத்தில் அப்படின்றது நம்ம கிடைச்ச தகவல். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ தளபதி 67 உள்ளே இழுத்தேன் அப்படின்னா, ஸோ அது ஒரு விஷயங்கள் போயிட்டு தானே இருந்துச்சு. ஏன்னா பாட்டு இல்லை அப்படின்றத விஷயம், ஏன்னா குறிப்பாகவே லோகேஷ் அவரோட அந்த கைதி படத்துலையுமே வந்துட்டு பாட்டு அப்படின்ற அந்த விஷயமே இல்லாதனால மறுபடியும் அவரோட அந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி இந்த படத்தில் பாட்டு இல்லாமல் ஒரு படம் பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான். ஸோ ஒவ்வொரு பேரியராக உடச்சிட்டு வர்றாரு தளபதி அவர்கள் அப்படின்றது தான் இப்போ நான் சொல்ல விரும்புகிற விஷயம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எது எப்ப நடக்க போகுது. சோ தளபதி 66 பத்தி வேற ஏதாவது தகவல் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி விசாரிச்சு அப்டேட் பண்ணிடலாம். டாக்டர் நெல்சன் தளபதி விஜய் அவர்களை பேட்டி எடுத்திருந்தாரா? ஆமா. ஸோ அதுல வந்து அல்போன்ஸ் புத்திரன் பத்தி அவர் சொல்லியிருந்தாரா? ஸோ கதை சொல்ல வந்திருந்தாரு. நான் எனக்கு நினைச்சேன் சஞ்சய்க்கு அவர் பண்ணுவாரான்னு சொல்லி கேட்கலாம் வந்தேன் அப்படிமா சொல்லியிருந்தாரா? ஸோ இதே மாதிரி டோலிவுட்ல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. என்ன சம்பவம்? அனில் ரவிப்புடி அப்படின்னு சொல்லி டோலிவுட் ஒரு டைரக்டர், இப்ப சமீபமா மகேஷ் பாபு அவரை வச்சு சரிலேறும் நீக்கே வரும் அப்படின்னு சொல்லி ஒரு படம், நம்ம சரியான வெரி குட் அந்த படத்தோட டைரக்டர். ஸோ அதுக்கு முன்னாடி F2 ஃபன் அண்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஒரு படம், இப்போ அதோட சீக்வல் F3 வருது. இப்போ ரிலீஸ் ஆகும் பண்ணி கேக்க அவரும் சரின்னு சொல்ல, ஒரு ரவிதேஜா ஓகே சொல்லி, ரவிதேஜாவை பையன் நடிக்கிறாரு, ரவிதேஜா பையன் வந்து ஓகே சொல்ல, காலேஜ் பேக்ட்ராப்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு லவ் சப்ஜெக்ட் பண்ண போறாரு அப்படின்றதா ஒரு நியூ ஃபேஸ். ஏன்னா மகேஷ் பாபு, வெங்கடேஷ், ரவிதேஜா அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்ண டேரக்டர், இப்போ அனில் ரவிப்படி வந்து ஒரு ஃப்ரெஷ் ஃபேஸ் வச்சு பண்ணலாம், அது ரவிதேஜாவோட பையனை லான்ச் பண்ணலாம் ஆஸ் அ ஹீரோவா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த படத்துக்கான வேலைகள் வந்து இப்போ இந்த F3 ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இந்த வருஷம் கடைசியில் படத்தை ஆரம்பிச்சு அடுத்த வருஷம் ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியிலிருந்துமே வந்து அவங்களோட அடுத்த ஜென்ரேஷன் வராங்க நடிக்கிறதுக்கு அப்படின்ற சூழலில் ரவிதேஜாவோட பையனும் வந்து நடிக்க வராரு அப்படின்றதான் ஆஸ் அ டெபியூ ஹீரோவா வர ஆக போறாரு, லான்ச் ஆக போறாரு அப்படின்றது வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவல். சோ ரவிதேஜாவோட அடைமொழி என்ன அப்படின்னா மாஸ் மகாராஜா அப்படின்றதா சொல்லுவாங்க. சோ பயங்கரமா மாஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் அவர் படங்கள்ல. சோ ஒரு பையன் லான்ச் ஆறாரு அப்படின்னா அவருக்கு என்ன மாதிரியான விஷயங்களா இருக்குன்ற மாதிரி இப்போ ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட் வந்து அவங்க ரவிதேஜாவோட ஃபேன்ஸ் மத்தியில் அதிகமா இருக்குது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த படத்துல அவருக்கு பேரா யார் நடிக்கிறாங்க, இது என்ன மாதிரியான விஷயங்களா இருக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையுமே வெயிட் பண்ணி சூடண்டி. ஸோ அடுத்ததாக கமெண்ட் செக்ஷனில் ரெமோ சிவா அப்படின்ற என்ன கேட்டுருக்கா அப்படின்னா, சலார் படத்தோடைய அப்டேட் சொல்லுங்கள் என்ன நிலமையில் இருக்குது அப்படின்றது தான். ஸோ சலார் படம் வந்துட்டு KGF அடுத்தது வர வேண்டிய படம், அதாவது April 14, 2022 அவங்க இனிஷியலி பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்றது. அதுக்கப்புறம் இந்த கோவிட் இதெல்லாம் வந்தனால KGF தள்ளி போனனால ஸோ இந்த படத்தை அடுத்த வருஷம் April வந்துட்டு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றது முதற்கட்ட தகவல். அதே மாதிரி இந்த படத்தோட இந்த ஷூட்டிங் பற்றி விசாரிக்கும் போது, ஸோ லாஸ்ட் ஒரே ஒரு ஷெடியூல் இருக்குது, அது இன்னும் சில நாட்களில் முடிச்சிருவாங்க அப்படின்றது. இப்போ அந்த KGF அந்த அவங்க அந்த டீம் தானே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இப்போ கொஞ்சம் லீவில் இருக்காங்க அப்படின்றது தான். ஏன்னா அவங்க எவ்வளோ பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்றது விஷயங்கள்லாம் தெரியும், கடின உழைப்பு. ஸோ கேப்பே இல்லாமல் அவங்க அடுத்தடுத்து வேலை பார்த்துருந்தனால ஸோ இப்போ ஒரு சின்ன கேப்பில் போயிருக்காங்க, அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த படத்துக்கான வேலைகளை ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்றது தான். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் 2-3 சலார் படத்துக்கான ஃபுல் கம்ப்ளீட் ஷூட்டிங்கும் முடிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. April 23, 2023 அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சலார் பற்றி வேறு ஏதாவது தகவல் கிடைக்குதா, பிரசாந்த் ரீல் அவர்கள் அடுத்தடுத்து யார் யார் வச்சு டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்ற தீமை வந்துட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்ததா செல்ஃபி செக்மெண்ட், யார் எங்கேருந்து என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு வரலாம். ஹாய் சினிமாவுடன், நான் சதீஷ் மதுரையிலேருந்து. எனக்கு 3 அப்டேட் வேணும். ஒன்று வந்து மேதகு 2 எப்போ ரிலீஸ் ஆகும், அப்புறம் தனி ஒருவன் 2 எடுக்க போகிறதா சொன்னாங்க,
அதை பற்றி சொல்லுங்கள். அப்புறம் சந்திரமுகி டூ, அதுவும் இப்போ என்ன எல்லாமே இருக்குது. மதுரையிலேருந்து சதீஷ் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, ஒரு மூணு படங்களுடைய சீக்வல் அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு வந்து மேதகு படத்துடைய சீக்வல், மேதகு டூ அதோட அப்டேட்டு, அப்புறம் வந்து தனி ஒரு ஒன் டூ, அதுக்கப்புறம் சந்திரமுகி டூ. ஸோ மேதகு டூ, மேதகு வந்து பிஎஸ் வேல்யூ அந்த ஆப்பில் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அது பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு அந்த படத்துக்கு. ஸோ பிரபாகரன் அவரை பற்றின ஒரு பயோபிக்கு, ஏர்லி டேஸ் ஆஃப் பிரபாகரன் அப்படின்றதுனால நிறைய பேர் அந்த படத்தை வந்து பார்த்து நிறைய பாராட்டுக்குரிய ஒரு விஷயமா இருந்தது, பர்ஃபார்மன்ஸ் ஆகும். ஸோ இந்த மேதகுடைய சீக்வலில் வந்து அந்த டேரக்டர் வந்து டைரக்ட் பண்ணல, அதில் பிரபாகரனுடைய சின்ன வயசு போர்ஷன் நடிச்சிருந்தார் இல்லையா, அவரும் நடிக்கல. இது வேற ஆட்கள் நடிக்கிறாங்க, வேற ஒரு ஆட்கள் தான் பண்ணுறாங்க, பட் சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அந்த மாதிரி. ஆனால் சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ், அந்த டேரக்டரோட இன்புட்ஸ் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயம். ஸோ இப்போ எல்லாமே முடிச்சு ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ கரெக்டான ரிலீஸ் டேட்டு, ஏன்னா வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணி பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் இருக்கிறனால இது எப்படி நம்ம பிளான் பண்ணலாம், எந்த ஓடிடி அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது ஒன்று. தனியூர் ஒன் டூ, தனியூர் ஒன் டூ வந்து ரொம்ப நாள் எல்லோரும் எதிர்பார்ப்புள்ள இருக்க அந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கும்போது இவருக்கு பொன்னியின் செல்வன்லேருந்து அழைப்பு வந்ததுனால இவர் பொன்னியின் செல்வன் ஷூட்டிங் போயிட்டார் ஜெயம் ரவி. அதுக்கப்புறம் வந்து இவருக்குமே வந்து அந்தாதுன் ரீமேக் பண்ணுறதா இருந்தது. அதுக்கப்புறம் சிரஞ்சீவி கிட்டேருந்து கால் வந்தது லூசிஃபர் படத்தோட ரீமேக் பண்ணுறதுன்னு சொல்லி. இவர் ரெண்டு பேருமே வெவ்வேறு பெரிய ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதை முடிச்சுட்டு இவர் வந்ததுக்கப்புறம் தனியூர் ஒன் டூ ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவருமே ஜெயம் ரவி கைவசமே சில படங்கள் இருக்குது. ஸோ மோகன்ராஜ் வந்து லூசிஃபர் படத்துடைய ரீமேக் முடிச்சதுக்கப்புறம் நாகார்ஜுனை வச்சு ஒரு படம் பண்ண போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு டாக்கும் இருக்குது. ஸோ அதனால் இது எப்போ எந்த இடத்துல தனியூர் ஒன் டூன்றது பிளேஸ் ஆகுது, ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரெண்டு. மூணாவது சந்திரமுகி டூ. ஸோ சந்திரமுகி டூ ஆரம்பித்ததுலேருந்தே வந்து எப்படி இது பிளான் பண்ண போகிறாங்க, இது என்ன வந்து இந்த வேட்டை மன்னன் பற்றி தான் இந்த ஃபுல்லாக கதை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லாரன்ஸ் சொல்லிக்கிறாரு, பி வாசு டேரக்ட் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஆர்டிஸ்ட்டாக யார் அப்படின்றது நிறைய பேரோட ஆப்ஷன்ஸ் வந்துகிட்டே இருந்தது. ஆனால் இன்னும் யார் அப்படின்றது வந்து நான் அஃபீஷியலாக அவங்க இன்னும் கன்ஃபார்மே பண்ணல. ஸோ லாரன்ஸ் கைவசமும் பல படங்கள் இருக்கிறனால ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பிளாக் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கும் ஒரு பக்கம் சைடில் தான் போய் ரெடியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ வரைக்கும் சந்திரமுகி டூ பற்றின விஷயம் வந்து புரியாத புதிராக தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த சந்திரமுகி டூலேருந்து, மேதகு டூலேருந்து, தனியூரன் டூலேருந்து மூணு சீக்குவலுக்குமே எப்போ அஃபீஷியலாக அவங்க அப்டேட் பண்ணுறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே. இதே மாதிரி நீங்கள் தெரிஞ்சு நினைக்கிற சினிமா அப்டேட்ஸ்க்கான கேள்விகளை செல்ஃபி வீடியோவை எடுத்து கீழே தெரிய இந்த நம்பருக்கு அனுப்புனீங்க அப்படின்னா சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசி விசாரித்து கூடிய விரைவில் அதுக்கான பதிலை சொல்லிடுறோம். Lucky falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.